இதுதான் காண்டா மிருக வண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரெடிஷன்ல நம்ம பாரம்பரிய காலத்துல நம்ம அப்பா காலத்திலிருந்து ஃபாலோ பண்றதுதான். இதை மாதிரி அகண்ட சட்டையை மண்ணுக்குள்ள புதைங்க. நீங்க சொன்ன மாதிரி கொட்டாமனுக்கு விதைய நல்லா இடிச்சு இல்லை கிரைண்டரில் போட்டு அரைச்சி சுடு தண்ணியில் வேக வச்சு அதோட வந்து நீங்கள் இளநீர் தண்ணி இல்லாட்டு புளிச்ச பழைய கஞ்சி இல்லாடு மோர் அன்னாசி பழம் வெள்ளம் வெள்ளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் போட்டு கரைச்சி இதை மாதிரி உள்ள கலக்கி விட்டு இது வரைக்கும் தண்ணி வைங்க. இன்னும் கொஞ்சம் மேலே வரைக்கும் இது வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் இதை மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு கலக்கி வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வாடை அடிக்க அடிக்க வாசனைக்கு போய் உள்ளே விழுந்து அப்படியே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு பிறகு அது செத்து போயிடும். இதை மாதிரி இந்த வண்டுகள் எல்லாம் விழுந்து இதை மாதிரி வந்து நமக்கு வந்து தென்னை மரத்தை நம்ம வந்து இயற்கை முறையில் தென்னை மரத்தை பாதுகாக்கிற மெதடுகள் சார். அதாவது காண்டாமிருக வண்டு சிவப்பு கூன் வண்டு கட்டுப்படுத்தக்கூடிய இனக்கவர்ச்சி பொறி பசுமை பூமியில் கிடைக்கும், வாங்கி பயன்படுத்துவீர்.